அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மத்தியான அழகான வேளையில் உங்கள் எல்லாரையும் பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இபிசிசி நிறைய எப்படி இருக்கீங்க இயேசுவின் நாமத்தில் உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன் ஆமென் இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம கடந்து போய்கிட்டு இருந்தாலும் பெண்டமிக் காலத்தில் கடந்து போய்கிட்டு இருந்தாலும் தேவன் இது கண்ணாண்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு வச்சுருக்காரு ஆமென் அல்லேலூயா நம்ம நிற்பதும் நிர்மூலமாக தேவனுடைய கரத்தில் இருக்குது ஸோ தொடர்ந்து இயேசுவின் நாமத்தில் இந்த மத்தியான வேளையில் இந்த ஆராதனைக்கு நான் உங்களை எல்லாரையும் அழைக்கிறேன் 5 மணிக்கு ஷாப்பாக நம்ம ஆராதனை ஆரம்பிக்கிறோம் ஆமென் அல்லேலூயா நான் விசுவாசிக்கிறேன் குடும்பம் குடும்பமாக பிள்ளைகளாக நீங்கள் அவங்கவுங்க வீட்டில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க அந்த இந்த ஆன்லைன் சர்வீஸை எங்கே தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுதோ அங்கே தேவன் இறங்கி வந்து நீங்கள் எந்த சூழ்நிலைனாலும் தேவன் ஆசீர்வதிக்கிறாரு தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும் அல்லேலூயா வாங்க கண்களை மூடி இந்த ஆராதனைக்காகவும் தேவனுடைய வார்த்தை கொண்டு வரக்கூடிய ஊழியக்காரருக்காக நம்ம ஜெபிப்போம் ஹல்லேலூயா ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போனான தகப்பனே நீர் எங்களோடு இருந்து எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி ஆவியானவரை எங்களுக்கு தந்தருளினத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையிலப்பா திருச்சபையாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உங்களுடைய நாமம் ஒன்றே இந்த இடத்துல உயர்த்தப்படும் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆராதனை நடத்தக்கூடிய மகனுக்காக நன்றி வார்த்தையை உம்முடைய வார்த்தையை தாங்கி வரக்கூடிய ஊழியக்காரருக்காக நன்றி எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் வைத்து ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே ஆமீன் உங்கள் கரங்களை தட்டி நம்ம ஆராதனை நடத்தும்படியாக கிறிஸ்தப்பரை அழைப்போம் ஹல்லேலூயா ஆமென் ப்ரைஸ் தி லார்ட் நம்ம ஆராதிக்க போகிறோம் உற்சாகமாக இந்த பாட்டு தெரியுதோ இல்லையோ நம்ம கூட அப்படி ஃபாலோ பண்ணி நம்ம கூட உற்சாகமாக பாடுங்க ஓகே எல்லாம் எழுந்து நின்று நம்ம தேவன் ஆராதிப்போம் அலங்கார வாசலாரே பிரவசிக்க வந்திருக்கிறோ தேவவீட்டி நன்மையாரே நிரம்பிட வந்திருக்கிறோ அலங்கார வாசலாரே பிரவசிக்க வந்திருக்கிறோ தேவவீட்டி நன்மையாரே நிரம்பிட வந்திருக்கிறோ ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனே துதித்திட வந்தோம் தோழதிட வந்தோம் தூயவரே சுவையே சொல்லுங்க ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனே துதித்திட வந்தோம் தோழதிட வந்தோம் தூயவரே சுவையே செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திருதே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திருதே என் சபையுடனே உண்மை துதித்திடவே திரபயம் கிடைத்தே என் சபையுடனே உண்மை தோழுதிடவே கிருபயம் கிடைத்தது ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துளிர வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தோழதிட வந்தோம் தூயவர் இயேசுவை அலங்கார அலங்கார வாசலாரே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் தேவ வீட்டி நன்மையாரே நிரம்பிட வந்திருக்கிறோம் அலங்கார வாசலாரே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் தேவ வீட்டி நிரம்பிட வந்திருக்கிறோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆலயம் ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சி
வெற்றியை தந்திடுவே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே அரங்கால அலங்கார வாசலாரே வாங்க சொல்லுங்க விவசிக்க வந்திருக்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாரே திறம்பிட வந்திருக்கிறோம் அலங்கார வாசலாரே விவசிக்க வந்திருக்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாரே திறன்மையாரே பிட வந்து நிற்கின்றோம் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம் தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கின்றோம் நன்றி ஆண்டவரே ஒரு பலத்த கருத்தை கொடுப்போமா தேவனுக்கு அவர் வீட்டில் இன்றைக்கும் அந்த நன்மை குறையாமல் தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையிலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி நம்ம ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார் நன்றி ஆண்டவர் ஓகே இந்த பாடலை நம்ம பாடுறதுக்கு நான் ஒரு கேள்விக்கணும் தேவன் மேலே நம்மளுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குது நிறையா இருக்கா கொஞ்சம் கையை அசிச்சு காட்டுங்க ஓகே எவ்வளோ பிரச்சனையில் போனாலும் சரி நம்மக்குள்ளே எப்போதும் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆண்டர் இருக்கிறாரு அப்படின்னு ஆனால் அதே நம்மளுக்கு அந்த ஆண்டர் தெரியாமல் இருந்துச்சாக்க நம்ம எங்கே போய் சொல்லுவோம் என்ன செய்வோம் எப்படி யார் பேச்சு கேட்டு நடப்போம்னு நம்மளுக்கு தெரில ஸோ இந்த பாடலை நம்ம உற்சாகமாக பாடுவோம் நீரே நம்பிக்கை என்று சொல்லி என்னோட ஃபாலோ பண்ணி பாடுங்க நீரே நம்பிக்கை நீரே நம்பிக்கை நீரே நம்பிக்கை இயேசுவே நீரே என் நம்பிக்கை நீரே என் நம்பிக்கை நீரே என் நம்பிக்கை எந்தன் இயேசுவே நம்பிடுவேன் நம்பிடுவேன் எந்தன் இயேசுவே உம்மை நம்பிடுவேன் நம்பிடுவேன் எந்தன் இயேசுவே நம்பிடுவேன் பாதைகள் மறைந்தாலும் புது வழியை காட்டிடுவேன் இருளெங்கும் சூழ்ந்தாலும் வெளிச்சமாய் வந்திடுவேன் பாதைகள் மறைந்தாலும் புது வழியை காட்டிடுவேன் இருளெங்கும் சூழ்ந்தாலும் வெளிச்சமாய் வந்திடுவேன் நம்பிடுவேன் நம்பிடுவேன் இயேசுவே உம்மை நம்பிடுவேன் ஓஹோ நம்பிடுவேன் ஓஹோ எந்தன் இயேசுவே உம்மை நம்பிடுவேன் தோல்விகள் தொடர்ந்தாலும் நீரே ஜெயம் தந்திடுவீர் பாடுகள் வந்தாலும் தாங்கிட நீர் பலன் தருவீர் தோல்விகள் வந்தாலும் ஜெயம் தந்திடுவீர் பாடுகள் வந்தாலும் தாங்கிட நீர் வர தருவேன் நம்பிடுவேன் நம்பிடுவேன் எந்தன் இயேசுவே உம்மை நம்பிடுவேன் ஓஹோ நம்பிடுவேன் ஓஹோ எந்தன் இயேசுவே உம்மை நம்பிடுவேன் பாதைகள் மறைந்தாலும் புது வழியை காட்டிடுவீர் ும் சூழ்ந்தாலும் இயேசுவில் தந்திடுவீர் நம்பிடுவேன் நம்பிடுவேன் எந்தன் இயேசுவே
நம்பிடுவேன் தோல்விகள் தொடர்ந்தாலும் நீரே ஜெயம் தந்திடுவீர் பாடுகள் வந்தாலும் தாங்கிட நீர் பலன் தருவீர் தோல்விகள் தொடர்ந்தாலும் நீரே ஜெயம் தந்திடுவீர் பாடுகள் வந்தாலும் தாங்கிட நீர் பலன் தருவீர் நம்பிடுவேன் சொல்லுங்க நம்பிடுவேன் உம்மை நம்பிடுவேன் உம்மை நம்பிடுவேன் பாதைகள் மறைந்தாலும் புது வழியை காட்டிடுவீர் இருளெங்கும் சூழ்ந்தாலும் வெளிச்சமாய் தந்திடுவீர் பாதைகள் மறைந்தாலும் வழியை காட்டிடுவீர் இருளெங்கும் சூழ்ந்தாலும் வெளிச்சமாய் வந்திடுவீர் நம்பிடுவேன் நம்பிடுவேன் எந்த இயேசுவே உம்மை நம்பிடுவேன் ஓஹோ நம்பிடுவேன் ஓஹோ எந்த இயேசுவே உம்மை நம்பிடுவேன் வெளிச்சமாய் வந்திடுவீர் பாதைகள் மறைந்தாலும் புது வழியை காட்டிடுவீர் இருளெங்கும் சூழ்ந்தாலும் வெளிச்சமாய் வந்திடுவீர் பாதைகள் மறைந்தாலும் புது வழியை காட்டிடுவீர் இருளெங்கும் சூழ்ந்தாலும் நன்றி ஆண்டவரே ஆண்டவரே உம்மை ஆராதிக்க போகிறோம் ஒன்றும் அதிகமாய் அதுக்காக நன்றி எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே நீரே எங்கள் தஞ்சமாக இருக்கிறீங்க ஆண்டவரே எங்கள் கோட்டையாக இருக்கிறீங்க ஆண்டவரே எங்கள் இரட்சகராக இருக்கிறீங்க ஆண்டவரே நாள் முழுதும் உங்களை நாங்கள் தேடணும் விடாம தேடணும் ஆண்டவரே முழு உள்ளத்தோடு அவங்கள பாடுவோமா நம்ப நன்றி ஆண்டவரே நான் உம்மை தேடுவே நாள் முழுது நான் உம்மை சேவிப்பே எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை தேடுவேன் இயேசுவே நான் உம்மை தேடுவேன் நாள் முழுது நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே இயேசுவே ராஜா யேசுவே தேவன் யேசுவே மீட்பன் யேசுவே யேசுவே ராஜா யேசுவே தஞ்சம் நீரே தஞ்சம் நீரே கோட்டை நீ
ராஜா நீரே என் தஞ்ச சொல்லுங்க நீரே என் கோட்டை நீரே என் ராஜக நீரே ராஜா உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே நான் உம்மை தேடுவேன் நான் முழுது நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே நான் உம்மை தேடுவேன் உள்ளத்திலே நான் உம்மை தேடுவேன் நாள் முழுது நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம் நாரும்பை நேசிப்பே இயேசுவே இயேசுவே ராஜா இயேசுவே ராஜா சொல்லுங்க Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நன்றி பிரதர் கிறிஸ்டோபர் நம்மளோட ஆராதனை டீம். இப்போ நம்ம வந்து கர்த்தரோட பந்தியில் நம்ம கலந்துக்க போகிறோம். கர்த்தரோட பந்தி வந்து ரொம்ப அற்புதமான நேரம் நம்ம வாழ்க்கையில். சில நேரத்தில் நம்மளுக்கு அப்படி ரொம்ப நல் நம்மளுக்கு ஒரு மனசில் ரொம்ப புரியாது எது ஏன் வந்து அந்த கர்த்தரோட பந்தி நம்ம கலந்துக்கிறோம், அதில் ஒரு பங்கெடுக்கிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அந்த கர்த்தரோட பந்தியை வந்து ஏன் இது ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையிலன்னு. அதனாலக்கே நம்ம வந்து ஒரு கர்த்தரோட வார்த்தையை படிக்க போகிறோம்.
பிரதர் சார்ல்ஸ் படிக்க போறாரு நம்மளுக்கு Hebrews 10 verse 2 and verse 3 வாங்க இந்த வசனத்தை நம்ம கேப்போம் எபிரியர் 10வது அதிகாரம் வசனங்கள் 2ம் 3ம் பூரணப்படுத்தும் ஆனால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டு என்று உன்னதமான சாட்சி அவர்களுக்கு இல்லாத இருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டு என்று அவைகளினால் வருஷம் தோறும் நினைவு கூறுதல் உண்டு இருக்கிறது பாருங்க கர்த்தரோட வார்த்தையில வார்த்தையில என்ன சொல்லுகிற என்ன சொல் நம்ம படிக்க படி நம்மளுக்கு தெரியும்னா அந்த பாவத்தை இப்போ உங்க நினச்சி பாருங்க நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் ஒரு ஆள் வந்து நினைப்பு மூட்டிக்கிட்டே இருக்காங்களாம் எப்போதும் எப்படி இருக்கும் நம்ம மனசில் மனசு உடஞ்சி போயிடும் பாருங்க எப்போதும் ஒரு ஆள் வந்து நம்மளோட பாவத்தை செஞ்ச பாவத்தை எல்லாம் திருப்பி சொல்லி சொல்லி நினைப்பு மூட்டி திருப்பி நினைப்பு மூட்டினா நம்மளுக்கும் மனசு உடஞ்சி போயிடும் அதே மாதிரி நம்ம கர்த்தர்கிட்ட வரும்போது நம்ம பாவத்தெல்லாம் திருப்பி சொல்லி சொல்லி என்னென்ன செஞ்சிட்டோம் என்னென்ன செஞ்சிட்டோம் அந்த மாதிரி சொல்லி வந்தோம்னா நம்ம கர்த்தர்கிட்ட வர மாட்டோம் ஓடி போயிடுவோம் நெசமாவா இல்லையா ஏன்னா நினைக்கிறோம் எப்படி நான் இந்த பாவத்தை வச்சுக்கிட்டு கர்த்தருக்கு முன்னுக்கு வர முடியும் முடியாது அதான் தட்ஸ் வாட் ஹேப்பன் இன் த ஓல்ட் டெஸ்டமென்ட் அதுதான் பழைய ஏற்பாட்டில் நடந்தது பிகாஸ் இன் த ஓல்ட் டெஸ்டமென்ட் எவ்ரி டைம் தே பிரிங் த ஆஃபரிங் ஒரு ஒரு தடவை வந்துனா அவங்களோட பலி படைகளை வந்து கொண்டு வரும்போது தி மீன்ஸ் தி பிரிங் தி சீன் ஆஃபரிங் தி பர்ன் ஆஃபரிங் பிஃபோர் காட் அவங்களோட சீன் ஆஃபரிங் பர்ன் ஆஃபரிங் வந்துனா கர்த்தர் முன்னாடி எடுத்துட்டு வரும்போது தி see the animal suffer அவங்க பார்க்கறாங்க அந்த மிருகங்கள் வந்து அவதி படுறத this he remind them of their sin அவங்களோட பாவத்தை அவங்க நினைவு கூறுறாங்க so year after year when they bring the sin offering it kept on reminding them of their sin ஒரு ஒரு வருடமும் அவங்களோட வந்துனா அந்த பாவத்தோட ஆஃபரிங் அவங்க எடுத்து வரும்போது அவங்க செஞ்ச பாவங்களை திருப்பி 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 நினைவு கூர்ந்தது சோ ஹவ் டு யூ லைக் டு லிவ் as a believer like that நீங்க ஒரு விசுவாசியாக இருந்து எப்படி உங்க வாழ்க்கையை இந்த மாதிரி வாழ போறீங்க பட் திஸ் இஸ் தி குட் நியூஸ் ஆனாலும் இதுதான் நற்செய்தி வாட் இஸ் தி குட் நியூஸ் என்ன அந்த நற்செய்தி தட் when Jesus died இயேசு மரிக்கும்போது he is the perfect lamb அவர்தான் அந்த பூர்ணமான ஆட்டுக்குட்டி so when he died once and for all he took all our sins away அவர் மரிக்கும்போது ஒரு தடவை செய்தனால எல்லா பாவத்தையும் அவர் மூவ் பண்ணி விட்டார் so nobody will remind you over and over of your failures அப்ப அதனால யாரோ உங்களை திருப்பி நினைவுபடுத்த முடியாது உங்களோட தோ நீங்க வந்து உங்களோட பாவத்தை in the old testament பழைய ஏற்பாட்டுல the lamb and the bull that die will remind you of your sin aatukuttiyo and the ottuna kadangalum adu vanduna nammaloada paavathai thirupi nanavumuttom ana yesu nammaloada paralogathula ulla aatukutti amen avaru and the selvile marana adikkumbodhu nammaloada paavathalla eduthitaru amen thirupi inda nenappu mootra belam odanjiruchu and the selvile yes adinal than நம்ம வந்து கர்த்தரோட பந்தியில் கலந்துக்கும் போது அந்த அப்பமோ அந்த திராட்சை ரசனையோ பார்க்கும் போது நம்மளோட பாவத்தை பற்றி அது சொல்லதில்ல பாருங்க என்ன அது பற்றி பேசுதுன்னா இயேசுவோட பாடி ஹிஸ் பாடி அவரோட சரீரம் அது சரீரம் அந்த செல்வியில் அவர் மரண அடியும் போது அந்த ரத்தம் அந்த வி சி திஸ் கப் இந்த பாத்திரத்தை நம்ம பார்க்கின்றோம் It speaks about Jesus. இயேசுவை குறித்து இது பேசுகிறது. It doesn't speak about your sin. உங்களோட பாவத்தை குறித்து பேசவில்லை. Because when he died he took it all once and for all. ஏனா அவர் மரிக்கும்போது அவர் ஒரே உடனே எல்லா பாவத்தையும் அவர் நீக்கி விட்டார். That's why the holy communion is special. அதனால தான் இந்த கர்த்தர் பந்தியம்னா ரொம்ப ஒரு முக்கியமான காரியமாக இருக்குது. Why is this important? ஏன் இது முக்கியமாக இருக்குது? Because when you know this truth you come to Jesus. ஏனா இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியும்போது நீங்க இயேசுவை நோக்கி தேடி வருவீங்க. You know that once and for all he paid for you. நீங்க நினைச்சு பாப்பீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு தடவை தான் அவர் எல்லாத்தையுமே முடித்து விட்டார். But if you want to live in the old testament can. அதனால நீங்க அந்த பழைய ஏற்பாடு போல வாழணும்னு இருந்தீங்கனா முடியும். Somebody will always remind you of your sin. யாராச்சும் ஒருத்தர் உங்களை தொடர்ந்து நினைவு மூட்டி கொண்டு இருப்பார் உங்களோட பாவத்தை நினைவு மூட்டி நினைவு மூட்டி உங்க பாவத்தை நினைவு மூட்டி எப்போதும் நீங்க என்ன செய்வீங்க கர்த்தரை விட்டுட்டு ஓடி போயிருவீங்க நினைக்கிறீங்க எந்த மனுஷன் இந்த மாதிரி பாவத்தை வச்சுக்கிட்டு கர்த்தர் முன்னுக்கு திருப்பி வர முடியும் முடியாது ஆனா
இந்த கர்த்தரோட அப்பமோ திராட்சை ரசமோ என்ன நினைப்பு மூட்டுதுன்னா அவரோட அன்பு அவரோட கிருபை எஸ் அவரோட he sacrifice on the cross for you அவர் நம்மளுக்கு சிலுவையில செஞ்ச பெரிய பலி come let's take the cup and the bread together வாங்க இந்த பாத்திரங்களை நம்ம வந்து அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஒண்ணா எடுப்போம் hallelujah hallelujah thank you jesus thank you lord நன்றி தேவனே lord we thank you for this bread கர்த்தரே இந்த அப்பத்துக்காக நாங்க நன்றி சொல்கிறோம் and this juice that speak about your blood இந்த இந்த திராட்சை ரசம் உங்க இரத்தத்தை குறிக்கிறது ஐயா because of this sacrifice இந்த sacrifice னாலப்பா we can come to your throne உங்களோட சிங்காசனம் முன்னாடி எங்களால நெருங்க முடியும் ஐயா we can receive you உங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் and we can see your love for us உங்களோட அன்பு எங்கள் மேல இருக்குறதை நாங்கள் பார்க்க முடியும் அப்பா nobody need to remind us of our sin யாருமே எங்களோட பாவத்தை குறித்து நினைவு மூட்ட தேவையில்லை ஐயா if anybody remind us of our sin யாராச்சும் நம்மளோட பாவத்தை அவங்க நினைவு மூட்டுனாங்கனா the only thing that is in question ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது it's not about our character நம்மளோட தன்மையை குறித்து இல்ல but the question is on Jesus's blood and the efficacy of his sacrifice ஆனாலும் அந்த கேள்வி இயேசுவின் இரத்தமும் அவர் செஞ்ச அந்த பரிபூர்ணமான பலியை குறித்து hallelujah amen thank you lord for your blessing நன்றி அப்பா உங்க ஆசீர்வாதத்துக்காக receive with thanksgiving நன்றி நிறைந்த உள்ளத்தோட இத பெற்றுக்கொள்கிறோம் Jesus name இயேசுவின் நாமத்துல amen amen வாங்க அப்பமோ இந்த திராட்சை ரசமோ நம்ம சாப்பிடுவோம் thank you Jesus. Amen. Praise the Lord. நீங்க எல்லாம் உட்காரலாம். வாங்க நம்ம அறிவிப்பை கேட்போம். இப்போ அந்த ராஜ் நம்மளை வந்து ஹெல்ப் பண் ணுவார் இதுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கோடி சோத்திரம். என்ன பாக்கியம் திருச்சபை இப்பிசிசிய நம்மளாம் பாக்கியமுள்ள ஜனங்கள். ஆமென். ஆண்டவராகி தேவன் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இந்த வேளையில ஹாலேலூயா நன்றி செலுத்துகிற ஆண்டவருக்கு ஆமென் ஹாலேலூயா ஸோ இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் இந்த ஆராதனைக்கு வந்ததுக்காக ரொம்ப நன்றி உங்களுக்கு ஆராதனை நடத்தின கிறிஸ்துவருக்காக நன்றி ஸோ தொடர்ந்து நம்ம மத்தியில் யாராவது புதுசாக இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்மளுடைய நிகழ்ச்சி நம்முடைய ஆன்லைன் சர்வீஸ்க்கு வந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தா உங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் என்ன செய்யலாம் அங்கே கியூஆர் கோட் இருக்கு பாருங்கள் ஸ்க்ரீன் கீழே அந்த கியூஆர் கோட்டை ஸ்கேன் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு அங்கே உங்களுடைய பேர் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை தரும் பொழுது கண்டிப்பாக ஆராதனை முடிஞ்ச பிறகு நாங்கள் உங்களோடு தொடர்பு கொள்வோம் ஹல்லேலூயா ஆமென் ஸோ தொடர்ந்து சில அறிவிப்பு நம்மளுக்கு இருக்குது என்ன அறிவிப்புனா வாங்க நம்ம இந்த வேலையில் கூட வீடியோ பார்க்க போகிறோம் ஒரு வீடியோ இருக்கும் நம்மளுக்கு மீடியா ப்ளீஸ் அல்லேலூயா சரி நம்ம 24வது ஆண்டு விழா கொண்டாட போகிறோம் 31ஆம் தேதி இந்த அக்டோபர் மாதம் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்களே இப்போ நம்ம நீங்கள் என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வந்து இந்த 24வது வருஷத்துக்கு ஆண்டு விழா வந்து நம்ம கொண்டாடும் போது நம்ம வந்து எல்லாம் சர்ச்சுக்கு வர முடியாது இன்னும் ஆனால் என்ன செய்ய போகிறோம்னா
எஸ் ஓகே ஜூமில் தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த 24வது ஆண்டு விழா. ஸோ அது அதனாலக்கு நம்ம வந்து எப்படி செய்ய போகிறோம்னா, நம்ம வந்து போன வருஷம் உங்களுக்கு நினப்பு இருக்கா, நம்ம வந்து இல்லை ரெண்டு வருஷம் முன்னுக்கு நம்ம எம்பிஎஸில் எல்லாம் கூடி நல்லா கேம்ஸ்லாம் விளாண்டோம், ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக விளாண்டோம். ஆனால் இந்த வருஷம் நம்ம அந்த மாதிரி செய்ய முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா, நீங்கள் வீடியோ பார்த்தீங்க போது ஓகே, நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் சேலஞ்ச், அப்புறம் நீங்கள் ஒண்டியாக கூட இந்த மாதிரி இந்த சேலஞ்ச் எடுக்கலாம். அந்த பர்பி, அந்த ஜம்பிங் ஜேக், அந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு நிமிஷத்தில், ஒரு நிமிஷம், ஒன் மினிட், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷத்தில் எத்தனை தடவை நீங்கள் வந்து இந்த பர்பியோ ஜம்பிங் ஜேக் செய்ய முடியுமோ அதை நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் அனுப்பலாம். இன்னொன்று வந்து உங்கள் வீட்டு கூட்டம் எல்லாம் சேர்ந்து வந்து எப்படி நீங்கள் வந்து ஹாப்பி ஆண்டு விழா, ஹாப்பி ஆண்டு விழா, ஹாப்பி ஆனிவர்சரி நீங்கள் இபிசிசிக்கு சொல்ல போகிறீங்களோ, உங்கள் மூலியமாக உங்கள் க்ரியேட்டிவ் மூலியமா நீங்க செய்யலாம். அந்த கூட பாத்தீங்களா, சொந்தமாவே நாலு பேர் எந்திரிச்சு பாஞ்சு குதிச்சு ஆடி காட்டுறாங்க ஹாப்பி ஆனிவர்சரி இபிசிசின்னு. அதனால்தான் அதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு நம்மளுக்கு ஒரு வீடியோ அனுப்பலாம். உங்க வீட்டு கூட்டம் எல்லாம் சேர்ந்து செய்யணும். ரெண்டு சேலஞ்ச் இருக்கு, ஒன்னு வந்து நீங்க வந்து இண்டிவிஜுவலா செய்யறது, இன்னொன்னு வந்து உங்க வீட்டு கூட்டம் சேர்ந்து செய்யறது. ஓகே, அதை அனுப்புனீங்கன்னா யார் வந்து நல்லா க்ரியேட்டிவாக செஞ்சாங்கன்னோ இந்த இந்த ஆனிவர்சரியோட க்ரீட்டிங்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க தான், அந்த வீட்டு கூட்டம் தான் ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். ஓகே சரி, இன்னும் வர வர அடுத்த வாரம்லாம் உங்களுக்கு இன்னும் கிளியராக நம்மளுக்கு சொல்லுவோம் எப்படி செய்கிறதுன்னு. ஸோ கவலைப்படாதீங்க. ஆமென். ஓகே, அதான் ஒரே ஒரு அறிவிப்பு. இன்னும் உங்களுக்கு வந்து இன்னொரு சாட்சி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நாச்சும் கர்த்தர் அற்புதமான காரியம் செஞ்சிட்டார் உங்கள் வாழ்க்கையில், மறந்துடாமல் நம்மளோட லீடர்ஸ்க்கு நீங்கள் அனுப்பிடுங்க. பிரதர் டோரனா, பிரதர் கிறிஸ்டபர், பிரதர் ராஜ், பிரதர் டேனியல், அடி பிரதர் சார்ல்ஸ் கூட நீங்கள் அனுப்பி விட்டுருலாம் உங்கள் வீடியோவை. ஆமாம், ரெண்டு வாரமாக நீங்கள் பார்த்தீங்க சிலர், இத்தனை பேர் நம்மளோட சபையில் உள்ளவங்க வந்து வீடியோ எடுத்து நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ நம்ம கேட்கும் போது அந்த அந்த என்னது சாட்சி வந்து நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப நம்மளோட ஃபேத், ஒரு விசுவாசம், விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள். நம்ம கேட்கும் போது கர்த்தரோட அற்புதமான காரியம் நம்மளோட மக்களோட வாழ்க்கையில். ஸோ அதே மாதிரி தான் நீ மறந்துடாமல் நீங்கள் இந்த வீடியோ செஞ்சு அனுப்பிடணும். அவங்களோட என்னது சாட்சி நம்ம கேட்க போகிறோம். சரி, இப்போ வந்து கர்த்தருக்கு வந்து நம்ம தசம பாகமும் காணிக்கையும் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் ப்ரிப்பேர் அவர் ஹார்ட்ஸ் டு கிவ் த ஆஃபரிங். இப்போ நீங்கள் நம் வாரம் வாரம் நம்ம சொல்லுவோம் அவங்ககிட்ட, நம்ம தசமப்பாகம் காணிக்கை எடுக்காததுக்கு முன்னே நம்ம வந்து தாய்லாந்துக்கு காசு அனுப்புகிறோம், நம்ம வந்து நேபாளுக்கு காசு அனுப்புகிறோம், நம்ம வந்து யூரோப்புக்கு காசு அனுப்புகிறோம், வியட்நாமுக்கு கூட காசு அனுப்புகிறோம். சரி, நம்ம யாருக்கு வந்து இந்த காசு அனுப்புகிறோம் வியட்நாம்? ஓகே, லெட்ஸ் சீ த ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். இவர் பேர் வந்து பிரதர் சி, அவர் பேர் இந்த ப்ளூ சட்டை போட்டிருக்காரு, அவர் பேர் பிரதர் சி. முன்னே அவர் வந்து பிணையில வேலை பார்த்துருக்காரு இந்த ஃபேக்ட்ரியில். ஆனால் வீட்டுக்கு வியட்நாமுக்கு போனோடனே சவுத் வியட்நாமில் கர்த்தர் அவருக்கு வந்து ஒரு ஊழியம் கொடுத்துருக்காரு. என்ன ஊழியம் கொடுத்தாருன்னா, டு ஸ்டார்ட் அ சர்ச், ஒரு திருச்சபையை ஸ்தாபிப்பதற்காக வியட்நாமில். ஸோ வியட்நாமில், ஸோ அதனால் அவர் இந்த திருச்சபையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 30 பேர் இருக்காங்க, 30 மக்கள் இருக்காங்க அவரோட திருச்சபையத்தில். திருச்சபையில் மாதம் மாதம் இபிசிசி நான் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் அலாவன்ஸ் அனுப்புகிறோம். ஸோ நீங்கள் கொடுக்குற இந்த மிஷன் ஃபண்ட் இருக்குல்ல, இப்படி தான் நம்ம வந்து இந்த மாதிரியான சர்ச்சில் தான் நம்ம வந்து திருச்சபையில் தான் நம்ம வந்து காசு அனுப்பி அவங்கள காப்பாற்றுறோம். ஓகே, ரொம்ப நன்றி நீங்கள் கொடுக்குறது. இன்னொரு இடம் நார்த் வியட்நாம் பாருங்கள், இது வந்து நார்த் வியட்நாம். அந்த அவங்களும் முன்ன வந்து இங்கே பிணைங்களை தான் வேலை பார்த்தவங்க, சிஸ்டர் ஹான் அவங்க பேர். சிஸ்டர் ஹான், சிஸ்டர் ஹான் அவரோட அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பிணைங்களை வேலை பார்த்தவங்க. ஆனால் வியட்நாமில் போனோடனே கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ஒரு ஊழியக்காரவங்களும் ஆக்குறாங்க அவர். அவங்க ரெண்டு பேரையும் பாருங்கள், அவங்களோட திருச்சபை வந்து இப்போ வந்து ஒரு 35 பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரியும், வியட்நாமில் வந்து நம்ம வந்து சர்ச்லாம் இங்கே திறக்கிற மாதிரி, இப்போ எங்கே திறக்க போகிறீங்களோ அந்த ஷாப் லாட்டில், அந்த ஷாப் லாட்டில் போய் எடுத்து வாங்கி சேவா எடுத்துகிட்டு நம்ம திறக்கிற மாதிரி அங்கே திறக்க முடியாது. ஸோ அந்த போலீஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க சர்ச்சை பற்றி. அந்த அனவுன்ஸ்மெண்ட் எப்படின்னா, அந்த கிராமத்தில் அவங்க சர்ச் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த போலீஸ் போய் அந்த கிராமத்தில் போய் ஒரு ஒரு ஆளாட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்த சர்ச்சுக்கு போனீங்க உங்களை எல்லாத்தையும் பிடிச்சிருவோன்னு. அதனால 35 பேர் இருந்தவங்க இப்போ வந்து 15 பேர் தான் இருக்காங்க அவங்க
அந்த சபையில அந்த சர்ச் மெம்பர்ஸ் திருச்சபையில சோ சர்ச் மெம்பர்ஸ் எப்படி சொல்றது விசுவாசிகள் திருச்சபை விசுவாசிகள் விசுவாசிகள் 15 பேர் தான் இருக்காங்க ஏன் தெரியுமா அவங்களுக்கு பயம் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்களே நம்ம வந்து திருச்சபைக்கு போக முடியாது நம்ம ஊழியம் செய்ய முடியாது அதனால பயந்துகிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம ஜெபம் பண்ணணும் ஆமென் சோ அதனால பாருங்க அவங்க சர்ச் இன்னும் ஸ்டாப் பண்ணல அப்பியும் இந்த மாதிரியான கஷ்ட காலம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாலும் அப்பியும் பாருங்க அவங்க சர்ச் ஸ்டில் ஓப்பன் சர்ச் ஸ்டில் ஓப்பன் அவங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் வராங்க வாரம் வாரம் ஆராதனை கர்த்தரோட வார்த்தையை வந்து கேட்குறாங்க ஆராதனை கொடுக்குறாங்க அப்பியும் பாருங்க பயந்துக்கிட்டு தான் அப்பியும் கர்த்தர் வந்து அவங்களுக்கு வந்து அற்புதமான காரியங்களாம் செஞ்சுக்கிட்டு வராரு வாங்க உங்களுக்கு இங்கே கொடுக்கறது இந்த மிஷன் ஃபண்ட்க்கு இவங்க மாதிரி சிஸ்டர் ஹான் பிரதர் சி இந்த மாதிரி ஆள்லாம் வந்து தே ஆர் ரிசீவிங் அவர் பிளெஸ்ஸிங் அவங்க வந்து நம்மளுடைய உதவியை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ரொம்ப நன்றி நீங்கள் கொடுக்கறது இந்த தஸ்ம பாகம் காணிக்க இல்லாட்டி இந்த மிஷன் ஃபண்ட் இதெல்லாம் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி தேங்க்யூ ரொம்ப நன்றி அப்புறம் இன்னொன்று இருக்குது அந்த ஹெல்ப் கோவிட்னு சொல்கிறோமே ஹெல்ப் கோவிட்னு நம்ம வந்து போன வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வார வாரம் நீங்கள் கொடுக்கறது இதெல்லாம் ப்ரேஸ் த லார்ட் வி ஹவ் ரேஸ் 200,000 பேர் சொல்கிறது எப்படி சொல்றது 200,000 தமிழ்ல எப்படி சொல்றது 2 லட்சம் வெள்ளி வாவ் ஆமென் போன வாரம் நம்ம வந்து 2 வாரம் முன்னுக்கு வாரம் கட்டணும் இன்குபேட்டர் டோனேட் பண்ணியிருக்கோம் ஜிஹெச்க்கு வேற வேற காரியெல்லாம் செஞ்சிருக்கோம் ஏன் அது இந்த மாதிரி வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குதுன்னா ஏன்னா உங்களோட பெரிய மனசுனால தான் உங்களுக்கு பெரிய மனசு இருக்கிறனால நீங்க கொடுக்குறீங்க அந்த கொடுத்ததை எடுத்து நம்ம கர்த்தருக்கு வந்து we bring praise amen தேவனுக்கு மகிமை செலுத்துறோம் மகிமை செலுத்துறோம் நீங்க குடுக்குறது amen தசம பாகம் காணிக்க எல்லாம் is not being wasted praise yep. the lord yes. amen hallelujah சரி வாங்க திருப்பி நீங்க இந்த வாரம் கூட நீங்க குடுக்கலாம் எப்படி குடுக்குறதுன்னா பாப்போம் வாங்க ராஜ் நீங்க சொல்லுங்க எப்படி குடுக்கணும்னு குடுப்பதற்கு சில வழிமுறை இருக்கு நீங்க வீட்ல இருந்துகிட்டே நீங்க என்ன செய்யலாம் நம்மளுடைய திருச்சபைக்கு எக்ஸல் பாயிண்ட் கம்யூனிட்டி திருச்சபைக்கு நீங்க செக் எழுதலாம் இல்லை ரெண்டாவது நீங்கள் என்ன செய்யலாம் ஆன்லைன் மூலமாக வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து என் ஃபோனை வச்சுக்கிட்டு ஆன்லைன் மூலமாக நீங்கள் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் மூணாவது நீங்கள் என்ன செய்யலாம் ஏடிஎம் நீங்கள் போயிட்டு பேங்கில் போயிட்டு அங்கேருந்து கூட நீங்கள் நம்மளுடைய உங்களுடைய காணிக்கு தசமாக செலுத்தலாம் இல்லைனா நீங்கள் என்ன செய்யலாம் டச் அண்ட் கோ இ வாலெட் மூலமாக கூட நீங்கள் உங்களுடைய காணிக்கு தசம பாகத்தையும் நமக்கு செலுத்தலாம் நிறைய வழிமுறைகள் நாங்கள் இபிசிசி உங்களுக்காக வச்சுருக்கு ஏமேன் ஹல்லேலூயா வாங்க இந்த வேளையில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க சரி வாங்க காணிக்கையாக தான் நம்ம ஜெபிப்போம் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன அநேக நன்மைகளை ராஜா உம்மிடத்து நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த வேளையில் அப்பா உம்முடைய சமூகத்தில் உமக்காய் கொடுக்கும்படியாக நான் நின்று கொண்டிருக்கிற வேளையில் ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆண்டவரே திருச்சபை இபிசிசி தமிழ் திருச்சபை மக்களை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் அநேக ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன உம்முடைய ஊழியத்துக்காக ஆண்டவரே நாங்கள் கொடுக்கக்கூடிய பணங்கள் ஆண்டவரை அநேகரை ஆசீர்வதிப்பதற்காக அநேக உம்முடைய ஊழியை தாங்குவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மெய்யாகவே நாங்கள் பாக்கியமுள்ள ஜனங்கள் தகப்பன ஆண்டவரே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கரத்தையும் நீர் ஆசீர்வதியும் தொடர்ந்து வழி நடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் தூதி கன மகிமை எல்லாவற்றையும் ஏறெடுத்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஸோ இப்போ நீங்கள் எல்லாரும் கொடுக்கலாம் ஆமென் ஹல்லேலூயா Praise the Lord. Amen. சரி உங்கள் மனசெல்லாம் ரெடியாக இருக்கீங்களா கர்த்தரோட வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம் கர்த்தரோட வார்த்தை இன்றைக்கி வந்து யார் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்கன்னா பிரதர் சார்ல்ஸ் தான் அவர் கொடுக்க போகிறார் கர்த்தரோட வார்த்தையை உங்களுக்கு தெரியும் வாரம் வாரம் அவர் கர்த்தரோட வார்த்தையை கொடுக்கும்போது வி ஆர் ஆல் பிளஸ் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கர்த்தரோட ஆசீர்வாதம் கிடைக்கும் நெசமாக கிடைக்கும் இன்றைக்கும் அதே மாதிரி தான் நான் வாரம் வாரம் சொல்கிற மாதிரி சுடு சுடா அவர் வந்து சமைச்சு நம்மளுக்கு கொண்டாந்துருக்காரு பாருங்கள் கர்த்தரோட பிரசங்கம் கொடுக்குறேன்னா ரொம்ப சின்னாங்கான காரியம் இல்லை
நான் வந்து 34 வருஷமா பிரசங்கம் கொடுத்து வந்திருக்கேன், எனக்கு தெரியும். அந்த வந்து அதை வந்து கொடுக்குறேன்னா அவ்வளோ நம்ம வந்து படிக்கணும், கர்த்தரோட வார்த்தையை நம்ம ப்ரே பண்ணணும், ஜபம் பண்ணணும், அப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் வந்து பிரசங்கத்தை கொடுக்கும் போது கூட நம்ம கர்த்தருக்கு பரிசுத்த ஆவி மேலே நம்மளுக்கு வந்து நம்பிக்கை வச்சுக்கிட்டு தான் நம்ம கொடுக்க முடியும். நம்ம பலத்தில் நம்ம செய்ய முடியாது இதெல்லாம். ஐ மீன், அதனால தான் நம்மளோட ஊழியக்காரவங்க நம்மளோட பரிசங்கம் கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் நல்லா பலமாக கை தட்டி பிரதர் சார்ல்ஸ் நம்ம வரவேற்போம். வாங்க பிரதர் சார்ல்ஸ், கம் ஆன். நீங்கள் மறந்துடாதீங்க, நேற்று வந்து அவருக்கு வந்து அவரோட பர்த்டே. அவர் எஸ்டர்டே பிரதர் சார்ல்ஸ் பர்த்டே. ஐ மீன், எத்தனை வயசு? 32 தான் போல இருக்கு. 23 சொல்றாரு. 23 வாங்க, 23 மாதிரி தான் இருக்குது. சாரி, 32 சொல்லிட்டேன். சரி, நீங்க நம்ம வாங்க. நீங்க இன்னும் அவருக்கு பிரயோஜனம் கொடுக்காட்டி மறந்துடாதீங்க. வீட்டு அட்ரஸ் வேணா கொடுத்துட்றோம் உங்ககிட்ட. சரி வாங்க, நம்ம பிரதர் சார்ல்ஸ்க்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். கம், லெட்ஸ் ப்ரே ஃபார் ஹீம். சரி, இங்கிலீஷ்லேயே ப்ரே பண்ணிடுறேன்னு. Lord, we bless Brother Charles as he celebrates his birthday. Lord, may you give him long and satisfying life. May you extend heaven's best for him, Lord. And may you cause him to bring that blessing that you pour in his life to touch many more people. Lord, thank you for his family, every one of them, Lord, that you have raised up, Lord, to be a wonderful testimony, Lord, to everyone else. Thank you for his life. Lord, may you cause his life to be one that is a beautiful blessing to many people. And Lord, I pray that you will give him, according to Psalm 91, verse 16, long, long, satisfying, healthy life, Lord. Amen. Yes. Thank you for his birthday. You bless him. And also, Lord, we pray that you bless the message that he's going to give, Father. Lord, we thank you. In Jesus' name we pray. Amen. 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 Thank you, Pastor Sam. Romba, romba nandri, Pastor Sam. Yeah, thirumba indha mari idha na ikkena first time in your life la nadakkudhu. யூடியூப்ல வந்துனா லைஃபா வந்துனா இந்த மாதிரி ஒரு ஜபித்து என்னோட பர்த்டே வந்துனா ஒரு ஸ்பெஷல் ப்ரேயரோட வழி நடத்துறதுக்காக நன்றி பாஸ்டர் சாம், நன்றி இபிசிசி சபையார்களா, ரொம்ப நன்றி. ஏன் தெரியுமா, பாஸ்டர் சாம் சொன்ன வார்த்தை முதல்ல ரொம்ப உண்மை. இந்த பிரசங்கம் கொண்டு வரணும்னா அது ஒரு சாதாரண காரியம் இல்லை தெரியுமா. நான் முதல்ல சர்ச் உள்ளுக்கு நுழைஞ்சதுலேருந்து என்னோட கால் ரெண்டும் அப்படியே ட்ரெம்பல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு தன்னத்தானாலேயே ஒரு பயம் வருது. கர்த்தரோட வார்த்தையை நம்ம எடுத்து கொடுக்க போகிறோமே, நிறையா பேர் கேட்க போகிறாங்களே, கர்த்தரே எனக்கு சரியான பயமாக இருக்குதுன்னு. ரொம்ப எனக்கு வந்து நான் ஒரு நடுக்கம் வந்துச்சு. எனக்கே தெரில ஏன் இந்த நடுக்கம் வந்துச்சுன்னு. அப்போ வந்துனா நான் மனசில் உணர்ந்தேன். அவர் சொன்னார், டேய் அங்கே போய் உட்காரு, நீ எப்பயும் கான்ஃபிடெண்டாக எப்பயும் எப்படி உட்காருவேன், அதை போல் உட்காரு, கான்ஃபிடெண்டாக போ, வார்த்தையை கொடு, என்ன செய்யறது நீ இல்லை பரிசுத்த ஆவியானவர்னு. Are you ready? Are you ready? Are you ready? Are you ready for the power of God? Woo! இன்னைக்கோட தலைப்பு இதுதான். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கர்த்தரோட வல்லமை உங்க வாழ்க்கையில. வாங்க ஒரு சின்ன ஜெபத்தோட நம்ம ஆரம்பிப்போம் இன்னைக்கு. அப்பா, இங்க பரலோக பிதாவே, இந்த நேரத்துலப்பா நாங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்களோட கிருபையின் சிங்காசனம் முன்னாடி அமர்ந்திருக்கோம். வேலையிலப்பா உங்களோட கிருபை எங்கள் மேல இருக்குதுன்னு நாங்க உணர்கிறோம். அப்பா, இன்னைக்கு பேச போற வார்த்தை பிரசங்கம் அப்பா, ஒரு உள்ளத்திலே தொட்டு அந்த உள்ளம் தொட்டா நல்ல நிலம் எப்படி விதை உளுந்தா அது செடியா முளைந்து மரமா முளைந்து கனி கொடுக்குமோ அதே போல இந்த வார்த்தைகள், தேவனோட வார்த்தைகள், பரிசுத்தாவி கலந்த வார்த்தைகள் ஒரு விதையாக நம் இருதயத்துல உழுவ வேண்டும். அப்பா, கனி கொடுக்கிற நேரத்துல அதிகமாக கனி கொடுக்க வேண்டும் ஐயா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமென். மை டியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஒரு சிந்திக்கிற கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன். இப்ப நம்ம கிறிஸ்தவர்களுக்கு வந்துனா ஒரு நாலு முக்கியமான பண்டிகை இருக்குது. நாலு முக்கியமான நாள், கிறிஸ்மஸ், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், பெண்டிகோஸ்ட் நாள். திடீர் நம்மள்கிட்ட சொல்றாங்க இந்த நாலு பண்டிகையும் நீங்க வந்துனா கொண்டாட முடியாது, உங்களுக்கு வந்துனா ஒரு சட்டம் போட்டாச்சுன்னு. கேட்கும் போதே பயமா இருக்குது. அப்ப நீங்க சிந்திக்கக்கூடிய கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன்,
எந்த பண்டிகை எந்த நாள் வந்து பரவாயில்ல இதை கொண்டாடலன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்க ஒதுக்கிட முடியும். கிறிஸ்மஸா? இல்ல பிரதர், கிறிஸ்மஸ் தொட முடியாது. கிறிஸ்மஸ் இயேசு பிறந்த நாள் குட் ஃப்ரைடேயா? இல்ல இல்ல இல்ல, அந்த நாள் முக்கியமான நாள். நம் இயேசு கர்த்தர் அவர் மரித்த நாள். ஈஸ்டர் பண்டிகையா? இல்ல, அது இல்ல. ஏன் தெரியுமா? அது இயேசு உயிர் தெழுந்த நாள். இயேசு உயிர் தெழுந்த நாள் முக்கியமான நாள். பந்திகோஸ்தின் நாள் இந்த நாளா? ஆமா, நம்ம சபையெல்லாம் சில சமயத்துல நம்ம வந்து இந்த நாள்லாம் கூட நம்ம கொண்டாட மாட்டோமே. இது என்ன நாள்? பெந்திகோஸ்தின் நாள். பரவாயில்ல, இதை நம்ம வந்து நான் கொண்டாடலன்னா கூட அவ்வளோ முக்கியம் இல்லை. ஆனால் அந்த மற்ற மூணு நாள் அதை தொடக்கூடாது பிரதர். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் பைபிளோட அடிப்படையில் நான் சொல்கிறேன், பெந்திகோஸ்தின் நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள். பைபிளோட அடிப்படையில் பார்த்தா பெந்திகோஸ்தின் நாள் ஒன்று இல்லைனா இந்த மூணு செலப்ரேஷனுக்கும் நம்ம வாழ்க்கையில் அது அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஏன் தெரியுமா? இந்த பெந்திகோஸ்தின் நாளில் தான் நம்மளோட நம்பிக்கைக்கு ஒரு உறுதி வருகிறது. என்ன உறுதி வருகிறது? இயேசு பிறந்தார், இயேசு மரித்தார், இயேசு உயிர் தெளிந்தார்னு. இந்த பெந்திகோஸ்த் நாள் ஒண்டி நம்மளுக்கு ஒரு பரிசாக கொடுக்கப்படவில்லைன்னா நம்மளுக்கு இந்த காரியங்கள் எல்லாமே தெரியாம போயிடும். ஏன் தெரியுமா இந்த பெந்திகோஸ்த் நாள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது? இயேசுவோட வேலை பூமியில, அவர் பிறந்தார், அவர் மரித்தார், அவர் உயிர் தெளிந்தார், எடுக்கப்பட்டார்னு அதோட முடிவு இல்லை. தெரியுமா, நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஏசு உயிர் தெளிந்தி அந்த 40 நாள் நடந்து இந்த பூமியில அவரு எடுக்கப்பட்டார். தெரியுமா, அந்த 40 நாலாவதுல வந்துனா அவர் சொன்னார் அவர் ஜனங்கள்கிட்ட, நீங்கள் எருசலம்ல காத்திருங்கள், ஏன்னா உங்களுக்கு ஒரு வல்லமையான ஆவி ஊத்தப்பட போதுன்னு. அதே இயேசு நம்மள் அனைவருக்கும் பரிசுத்த ஆவியாக ஊத்தப்பட்டார். அதே இயேசு யார் வந்து நம்மளை பூமியை விட்டு அவர் போனார், அவரு நம்பக்குள்ள ஜீவிக்கிறாரு. அதே இயேசு உங்கக்குள்ள ஜீவிக்கிறார், ஏன்குள்ள ஜீவிக்கிறார். அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு வல்லமையை கொடுப்பேன்னு. அந்த வல்லமை ஒரு டைனமாட்டின் பவர் போல. போன வாரம் நம்ம பார்த்தோம் பிரசங்கத்துல, ஒரு ஃபெராரி கார, F1 கார, அந்த F1 காக்கு மேல பல மடங்கு, பல பல மடங்கு வல்லமை உள்ளது. அந்த வல்லமையை இயேசு நம்மளுக்கு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கிறாரு. மை டியர் பிரதர் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு கொடுக்க போற பிரசங்கம் உங்க வாழ்க்கையில தேவனோட வல்லமை தேவைப்படுகிறதா? தேவனோட வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? இயேசுவே அவர் சொல்றாரு, நான் உங்களுக்குள்ள வந்து ஜீவிக்க போறேன்னு. அப்ப அவர் நம்மக்குள்ள ஜீவித்தார்னா எவ்வளோ வல்லமையான காரியங்கள் அவர் செய்ய முடியும், எவ்வளோ பெரிய அற்புதமான காரியங்கள் அவர்னால செய்ய முடியும் நம்ம வாழ்க்கையில. நம்ம சிந்தித்து பார்த்துருக்கோமா? இந்த நாலு பண்டிகை, நாலாவது பண்டிகை பெந்திகோஸ்த் நாள் ஒண்டி இல்லைனா இந்த காரியம் சாத்தியமா? இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தையை கொடுக்க முடியுமா? நான் முதல்ல நான் சொன்னேன், ஒரு நடுநடுக்கத்தோட நான் வந்தேன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த பிரசங்கத்தை. பிரசங்கம் கொடுக்கறது பரிசுத்த ஆவியின் வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையும் மூச்சு, கர்த்தரோட மூச்சு நிறைந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்ல சொல்லுகிறது, இயேசு எடுக்கப்பட்டார், அவர் பரலோகத்திலேருந்து அவரோட ஆவிய அவரோட விசுவாசிகளுக்கு கொடுத்தாருன்னு. அந்த ஆவி வல்லமையின் ஆவி, அந்த ஆவி வல்லமையின் ஆவி. அந்த ஆவியோட வல்லமை இல்லாமல் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் திருப்பியும் சொல்றேன் பிரதர் ராஜ், அந்த ஆவி பரிசுத்த ஆவி அவரோட வல்லமை இல்லாம நம்ம எதுவும் செய்ய முடியாது. தி சேம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் மை டியர் பிரதர் சிஸ்டர்ஸ், நம்ம வாழ்க்கையில ஒரு ஜெயம் கொண்ட வாழ்க்கையை நம்ம பார்க்க போறோமா? வாங்க நம்ம பார்ப்போம். ஏன் தெரியுமா இந்த கடைசி காலத்துலன்னு போட்டிருக்கிறது? கடைசி காலத்துல கர்த்தரோட தேவனோட ஆவி எல்லோருக்குமே ஊத்தப்படுமா? யாருக்கு ஊத்தப்படும்னா, கர்த்தர் இயேசுவை நம்பி அவரை பின்பற்றுவர்களுக்கு மேல ஊத்தப்படுமா? நீங்க விசுவாசிப்பீங்க, ஆமா பிரதர் நான் நம்புறேன் இதை முழுது மனதாக. ஆனா உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் இயேசுவே உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தமா இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. இட்ஸ் a promise given by Jesus himself. யாரும் கொடுக்கல. திரும்ப நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லவே இல்லை, பரவாயில்ல நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்குறேன்னு. நம்ம உற்றார் உறவினர் இதை சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவே அவர் வந்து நான் முகமுகமாக பார்த்து
அவர் எடுக்கப்படாததுக்கு முன்ன பரலோகத்துக்கு அவரோட ஜனங்கள்ட்ட சொன்னாரு. உங்களுக்கு தெரியுமா, முக்கியமா ஒரு மனுஷன் வந்துனா அவனோட கடைசி காலத்துல அவன் உயிரை வந்துனா விடாததுக்கு முன்ன அவன் சொல்ற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம்னு. அவன் மரண படுக்கையில படுத்து கொண்டு இருப்பான், அப்ப எல்லாம் சொந்தக்காரங்களாம் அவங்க பக்கத்துல நிப்பாங்க. ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லுவாரா, நம்மள ஏதாச்சும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுவாரா, அல்லாட்டி அவர் சொல்லுவாரா, நான் வந்துனா ஒரு சாவி ஒளிய வச்சிருக்கேன் அந்த மூணாவது கபட் அடியில, அந்த சாவியை எடுத்துட்டு போய் நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 105 திறந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு 5 மில்லியன் ரிங்கெட் இருக்கும்னு. அந்த கடைசி காலம் அவங்க உயிர் வாழ்னா உயிர் போவதுக்கு முன்ன சொல்ற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு உதாரணம் கொடுக்குறேனே, ஒரு பெரிய பணக்காரர் வராரு உங்க வாழ்க்கையில. அவர் சொல்றாரு, சரி நீங்க இந்த காரியம் எனக்கு செஞ்சு முடிச்சிட்டீங்க, நான் வந்து யூஎஸ்க்கு போனோன்னு உங்க அக்கவுண்ட்ல நான் வந்து யூஎஸ்டி 1 மில்லியன் போட்டு கொடுறேன். அவரும் வந்து யூஎஸ்க்கு போயிட்டாரு, உங்க அக்கவுண்ட்ல அந்த பணத்தை போட்டாரு. அந்த யூஎஸ்டியோ மாத்தி கொண்டா நம்ம ரிங்கெட்டுக்கு மாத்தினா 4 கோடி ரிங்கெட், மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், அது உங்க அக்கவுண்ட்ல சொலையாக உட்கார்ந்து இருக்கிறது. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்கன்னா அந்த பணத்தை எடுத்து நீங்க பயன்படுத்தவே இல்லை. அந்த பணம் பாட்டுக்கு அது வட்டி போட்டு குட்டி போட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல அப்படியே தான் இருக்கிறது. பிள்ளைங்க வீட்டில் அழுகுறாங்க, அப்பா பசிக்குதப்பா, சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லையாப்பா. நீங்க சொல்றீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் கொடுப்பாருன்னு. ஆனா உங்க பணம் அந்த பேங்க்ல இருக்கிறது, அது நீங்க இன்னும் எடுத்து பயன்படுத்தவில்லை. 4 கோடி ரிங்கெட் பிள்ளைங்க அழுகுது, பணம் வந்துனா ஆன்லைன் லெசனுக்கு காசு வந்துனா இன்டர்நெட் கட்ட முடியல, ஆனா உங்க அக்கவுண்ட்ல அவ்வளவு பணம் இருக்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு. அவரு பரலோகத்துக்கு எடுக்கப்படாததுக்கு முன்ன அவரோட ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, அவரோட விசுவாசிகள்கிட்ட சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, எருசலேமை விட்டு நீங்க எங்கேயும் போகாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு வல்லமையான ஆவி கொடுக்கப்பட போதுன்னு. வாங்க நான் அந்த வசனம் நான் பைபிளில் படிக்கிறேன், நீங்க என்ன ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மையா பிரது அப்படியே சொன்னாரு இயேசு, தெரியலையே நான் யோசிச்சு பார்க்கறேன், வாங்க யோசிக்கலாம், வாங்க பைபிளை திறந்து பார்ப்போம். வாங்க இது எங்க போட்டிருக்குதுன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:5 நம்ம முதல்ல பார்ப்போம். 5 நான் உங்க தமிழ்ல படிக்கிறேன். ஆகையால் இது இயேசு சொல்றாரு, ஆகையால் நீங்க எருசலேமை விட்டு போகாமல் என் இடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தமும் நிறைவேற காத்து இருங்கள் என்று கட்டளையிட்டார். சாதாரணமா சொல்ல தெரியுமா, ஒரு கட்டளை விட்டாராம், எங்கேயும் போவாதீங்க, ஜெருசலம்லே காத்துருங்க. தேவன் சொன்ன ஒரு வாக்கு தத்துவம் உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காருல, அதனால பொறுத்து காத்துருங்கன்னு ஒரு கட்டளை விட்டாராம். அப்பொழுது என்ன நடந்துச்சு, 8 போட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்கள் இடத்தில் வரும் போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவும் முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஐ வாண்ட் டு பிரிங் யுவர் அட்டென்ஷன் மோஸ்ட்லி டு திஸ், பரிசுத்த ஆவி உங்கள் இடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். இயேசு சொல்றாரு, இது நான் முதல் சொன்ன தெரியுமா, அவர் மரணம் வந்துனா அடையாததுக்கு முன்ன படுக்கையில் சொல்கிறாரு, 3வது கட்டில் அடியில் ஒரு சாவி இருக்குது, அந்த சாவியை எடுத்துகிட்டு போய் பேங்க் என்ன போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸை திறந்து பாருங்கள், அங்கே 5 கோடி ரிங்கெட் இருக்கோன்னு. அதே போல் கடைசியில் இயேசு எடுக்கப்படாத நேரத்தில், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுக்கப்பட போகிறாரு, இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கிறது, அவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் மேலே ஒரு பலன் கொண்ட ஆவி, பரிசுத்த ஆவி உங்களுக்கு மேலே ஊத்த போகிறாருன்னு. எவ்வளோ பெரிய வல்லமையான வார்த்தை, இது இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. அது அந்த காலகட்டத்தில் உள்ள ஜனங்கள் கொண்டு இல்லை தெரியுமா, இன்னைக்கு நம்ம படித்து பார்த்து கொண்டு இருக்கிறோமே, இன்னைக்கு 3வது தேதி அக்டோபர் 20, 21 நம்ம கேட்டு கொண்டு இருக்கிறோமே, நம்மளுக்கு இது சொந்தமான வசனம், சொந்தமான வாக்கு தத்துவம். எனக்கு எவ்வளோ சொந்தமோ அதே போல உங்களுக்கும் சொந்தமாக இருக்கிறது இந்த வார்த்தை. நான் சொல்றேன், இயேசு உங்கள்கிட்ட சொல்றாரு, பைபிள் வசனத்துல சொல்றாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:8 சொல்றாரு, ஒரு ஆவி கொடுக்க போறாரு, அந்த ஆவியோட பேர் பரிசுத்த ஆவி, அது வல்லமை தரோமின் ஆவி, அது வேற யாருமே இல்லை, இயேசுவின் ஆவின்னு. அப்பொழுது 5-4 கோடி பேங்க்ல நீங்க வச்சுக்கிட்டு நீங்களும் நானும் அந்த காசை அறவே பயன்படுத்தலன்னா
இது ஒரு நல்ல காரியமா இது அறவே இல்லை இனிலேந்து நீங்களும் நானும் அந்த 4 கோடி என்ன 4 கோடி அதுக்கு மேல பல மடங்கு கோடி கோடியோட பில்லியனாக இருக்கும் இயேசுவோட வல்லமையின் ஆவி பரிசுத்த ஆவின்னு அப்ப நீங்க முதலாவது நீங்களும் நானும் கற்றுக்கொண்டோம் இது வாக்கு தத்துவம் தேவன் வாக்கு தத்துவம் கொடுத்த வார்த்தை இட்ஸ் அ ப்ராமிஸ் கிவன் பை ஜீசஸ் ஹிம்செல்ஃப் தட் நீங்க பரிசுத்த ஆவி பலனான ஆவிய நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம்னு பிரதர்ஸ் மை டியர் சிஸ்டர்ஸ் ஏன் தெரியுமா நான் இந்த வார்த்தையை சொல்றேன் அவர் சொல்றாரு இந்த வார்த்தை வந்துன்னா யோவேல் தீக்க தரிசி பல வருஷங்களுக்கு முன்ன பல 100 வருஷங்களுக்கு முன்ன அவர் வந்து நான் ஆவியில் வந்து அவர் தேவனோட வார்த்தை உரைக்கப்பட்ட வார்த்தையை அவர் சொல்கிறாரு கடைசி நாளில் வந்துனா இந்த மாதிரி ஆவி கொடுக்கப்படும்னு இதே வார்த்தையை வந்துனா யார் தம்மா சொல்கிறா பேத்ரு அந்த எல்லாரும் சொல்கிறாங்களா ரொம்ப வந்துனா கடினமான ஆள் அவர் வந்துனா எப்பொழுதுமே எல்லாரையும் திட்டு கொண்டு தான் இருப்பாரு ரொம்ப கசாரா பேசுவார்னு அவருக்கு எப்போ நேரம் எந்த நேரத்தில் எந்த நேரம் பேச தெரியாதுன்னு அந்த ஆவி வல்லமையின் ஆவி அந்த இடத்துல வந்து இறங்கும் போது அவர் சொன்ன வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசியோட வார்த்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் படிச்சு சொல்றேன் என்ன தெரியுமா போட்டிருக்கிறது 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கை வசனம் 17 கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன்னு யார் சொல்றா தேவன் சொல்றாரு யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக கடைசி நாட்களில் நான் மாம்சமான நீங்க கிள்ளி பாருங்க உங்களை உங்களுக்கு ஃபிளாஷ் இருக்குதா ஆமா எனக்கும் இருக்குது மாம்சமானவர் தான் நீங்களும் நானும் மாம்சமானவர்கள் கடைசி காலத்துல நான் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊத்துவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்க மகனும் மகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் ஓ உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் கடைசி காலத்தில் இந்த கடைசி நாட்களின் தேவனோட வல்லமின் ஆவி எல்லா மாமிசத்து மேலேயும் ஊத்தப்படுமா எல்லாருக்கும் யார் யார் சரீரம் இருக்கும் யார் யாரெல்லாம் உயிர் இருக்கிறோம் அந்த உயிருக்குள்ள இயேசு இருக்கிறனால இந்த ஆவி நம்ம வந்து என்ன இருக்கிறனால நம்மளோட குமாரத்திகளும் குமாரர்களும் அவங்க என்ன தெரியுமா செய்வாங்களாம் தீர்க்க தரிசன வார்த்தை கொடுப்பாங்களாம் இந்த வார்த்தையை நீங்கள் இனிமேல் என்ன திரும்ப செய்ய வேண்டும் உங்களோட பிள்ளைங்க இருக்கிறாங்களே வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க ஏன்னா இது சின்னங்களை பற்றி சொல்லியிருக்கு வாலிபரை பற்றி நம்ம ஒன்றும் பேசவில்லை உங்களோட சின்ன பிள்ளைங்கள் மேலே நீங்கள் கையை வைத்து பரிசுத்த ஆவியே நீங்கள் கொடுத்த வார்த்தை இது இந்த வார்த்தையின் நிமித்தம் இந்த வார்த்தையின் பிரகாரம் இப்படியே நடக்கட்டும் என் பிள்ளைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்ல போகிறார்கள்னு பயன்படுத்துங்க இந்த வார்த்தையை வல்லமையின் வார்த்தையாக இருக்கிறது உங்களோட வாலிபர்கள் என்ன செய்ய போறாங்கன்னா தரிசனங்களை காண போறாங்களா நம்மளோட வாலிபர்கள் முக்கியமாக உங்க வீட்டில் உள்ள வாலிபர்கள் என்னத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க அது மேல நீங்க கவனமா இருக்கிறீங்களா அல்லாட்டி இவர்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்க தேவனோட தரிசனத்தை இவங்க எல்லாம் பார்க்க முடியும்னு போட்டிருக்கத இந்த பைபிள் வசனத்துல அப்பொழுது ஏன் என் மகன் ஏன் என் மகள் இந்த பிரகாரம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க கர்த்தர் இயேசுட்ட நீங்க கேளுங்க பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட இருக்கிறாரு அந்த பரிசுத்த ஆவி இவர்கள் மேல இருக்கும் போது இதே தரிசனத்தை அவர்கள் பார்க்க முடியும் தரிசனம் தேவனோட தரிசனம் சாதாரணம் இல்லை அது என்ன செய்யணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கத்து கொடுக்குற தரிசனமாக இருக்கிறது நம்ம வயசானவங்க வீட்டில் நம்ம நினைக்கிறோம் சீரியல் பார்த்துக்கிட்டு வீட்டில் வந்து காய்கறி வெட்டுறதுக்கும் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு தான் உதவா இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் உங்களுக்கு தெரியுமா அவங்க தூங்குற வேலையில் அவங்க வந்து கனவு காணுவாங்க சொப்பனத்தில் தேவனோட காரியத்தை பார்ப்பார்கள் இவ்வளோ போட்டிருக்க இவ்வளோ ரகசியங்கள் இவ்வளோ வல்லமையாக போட்டிருக்கத நம்ம எத்தனை தடவை நம்ம படித்திருப்போம் ஆனால் இது நம்மளுக்கும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் இட்ஸ் அ ப்ராமிஸ் கிவன் டு அஸ் நம்ம அக்கௌண்ட்ல 4 கோடிக்கு மேலே இருக்கிறது இந்த அக்கௌண்ட் இந்த வார்த்தைகள் நம்ம உள்ளத்தில் நம்மளோட உள்ளத்தில் இருக்கிறது ஆனால் நம்ம இன்னும் பயன்படுத்தாம இருக்கிறோமா பயன்படுத்துவோம் நான் மை டியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இந்த காரியங்கள் இப்படி நடக்குதுன்னா தேவனோட வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்ம இந்த காரம் பிரகாரம் வாக்கு தத்துவத்தை நம்மளுக்கு கொடுத்தாச்சுன்னு நான் நம்பிட்டோம் ரெண்டாவது இந்த நிலைக்கு நம்மளை நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும் வி கிரியேட் த கரெக்ட்
போஸ்டர் நம்ம சரியான ஒரு நிலையில நின்று நம்ம காத்து கொண்டு இருக்கும் போது இந்த வல்லமை நம்மளுக்கு ஊத்தப்படும். வாங்க நம்ம இதை குறித்து ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்ப்போம். பந்திகாஸ்ட் வந்து நாள் வந்துனா அவ்வளோ முக்கியமாக இருந்துச்சுன்னா நம்ம நம்மளை தயார்படுத்திக்க வேண்டும். இந்த பந்திகாஸ்ட் ப்ராமிஸ் நம்மளுக்கு கொடுத்தனால நம்ம என்ன செய்கிறோம்னா நம்மளை வந்து நம்மளோட மனப்பன்மையை நம்ம சரிப்படுத்திக்கணும். பந்திகாஸ்ட் நாளை பெற்றுக்கொள்ளறதுக்கு இவர்கள் வந்துனா அந்த 120 பேர் என்ன செய்து கொண்டார்கள்? இந்த பந்திகாஸ்ட் நாள் வந்துனா எப்போ நடக்குதுன்னா இயேசு வந்துனா உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் 40 நாள் பூமியில் நடந்தார். அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பைபிளில் போட்டிருக்கிறது. பந்திகாஸ்ட் நாள் வந்துனா அப்போ எப்போ நடந்தது, என்ன அப்படி நம்ம குறித்து பார்த்தோன்னா எத்தனை நாள் சிண்டு அது நடந்திருக்கோம்னு நினைக்கிறீங்க? சரியா 50 நாள் இயேசு மரித்து அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் 50 நாள் சிண்டு பந்திகாஸ்ட் நாள் நடந்தது. பந்திகாஸ்ட் நாளில் வந்துன்னா அற்புதம் நடந்தது. ஏன்னா 120 பேர் ஒரு மேல் அறையில் வந்து உட்கார்ந்து ஜெபித்து கொண்டு இயேசு சொன்னார எனக்கு ஒரு வல்லமையான ஆவி தரப்போறாருன்னு, அந்த வல்லமையான ஆவி அப்போ எனக்கு கிடைக்க போகுது, நான் அதுக்கு ஆவலோடு நான் காத்திருக்க போகிறேன்னு சொல்லிட்டு 120 பேர் உட்கார்ந்து கொண்டு இருந்தாங்க. சாதாரணமாக உட்காந்து கொண்டு அவங்க ஊர் கதை காசிப் பண்ணிக்கிட்டு இல்லை மை டியர் பிரதர் சிஸ்டர்ஸ், அவங்க ஜெபத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் இயேசு சொன்னார்னா நிச்சயமாக நடக்கும், இயேசு அந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுத்தார்னா அது உங்களுக்கு தான் சொந்தம்னு அவங்க அறிந்து கொண்டார்கள். அவங்க முழு மனதோடு நம்பிக்கொண்டார்கள். அதுக்கு அவர்கள் அவரை சரிப்படுத்தி கொண்டு ஒரு நிலை சரியான நிலையில் அவங்க வந்து இருந்தார்கள். ஒரு 4 காரியங்கள் இருக்குது நம்ம படித்து இதை பற்றி கற்றுக்கொள்ளணும்னா 4 காரியங்கள் செய்தார்கள் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளறதுக்கு. வாங்க நம்ம பார்ப்போமா என்னென்ன காரியங்கள் செய்தார்கள்னு. நான் விசுவாசிக்கிறேன் இந்த 4 காரியங்களை நம்ம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நம்மளுக்கு வந்துனா இது பெரிய பலன், நம்மளுக்கு ஒரு பெரிய வல்லமையாக இருக்கும்னு. வாங்க முதலாவது வசனம் இதில் போட்டிருக்குது, என்ன மாதிரி மனப்பன்மையோடு அவங்க நின்று கொண்டார்கள்னு அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:14 பிரகாரம் போட்டிருக்கிறது. அங்கே இவர்கள் எல்லாருமே ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாய் ஆகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்து இருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:1 போட்டிருக்கிறது, பெந்திகாஸ்ட் என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்து இருந்தார்கள். இதுதான் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்க செஞ்ச காரியங்கள். அவங்கள அவங்க சரிப்படுத்திட்டு இந்த வல்லமையின் ஆவி வரப்போதா, சரி இதுதான் நான் காத்திருக்கிற நிலையாக இருக்க போது, இதுதான் என்னோட மனப்பக்குவம், இப்படிதான் நான் வந்து நின்று கொண்டு காத்திருக்க போறேன்னு சொல்லிட்டு செய்தார்கள். ஜபத்தோடு இருந்தார்கள், ஒன்றாக கூடி இருந்தார்கள். நம்ம எத்தனை தடவை நம்மளும் மலேசியாவில் வந்துனா இந்த மாதிரி காரியங்கள் செஞ்சிருக்கிறோம். ஆனா நான் கேட்கிற கேள்வி இன்னைக்கு திருப்பி இன்னொரு கேள்வி கேட்டுட்டார் ஐயா, எப்படின்னா நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி, நம்மளும் மலேசியாவில் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம், இந்த பெந்திகாஸ்ட் நாள் போல தான் நம்மளும் கூடியிருக்கிறோம். இன்ஃபேக்ட் இந்த ஜூம் வந்ததுலேருந்து நம்ம 1000 கணக்கான ஜனங்கள் நம்ம கூடியிருக்கிறோம். ஏன் நம்மளால இந்த மாதிரி ஒரு பெரிய வல்லமையை பார்க்க முடியல, ஒரு விடுதலையை மலேசியாவில் காணவில்லை? இன்னைக்கு நம்ம 4 காரியங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த 4 காரியங்கள் நம்ம மனதை வந்துனா சரியாக மனப்பக்குவத்தை சரிப்படுத்தி இந்த ஆவியின் வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளறதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவோம். ரொம்ப பேர் சொல்றாங்க, ரொம்ப தீக்க தரிசிகள் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க, இந்த கடைசி கால நடக்கும் போது பினாங் மேல ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகுதுன்னு, பினாங் மாநிலத்தில் பினாங் தீவுல பத்தி எரிய போது எழுப்புதல்னு ரொம்ப நாளா நானும் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நேத்து கூட என்னோட ஒரு நண்பர் சொல்லி கொண்டு இருந்தாரு, பினாங்க்கு ஆயத்தமாக இருங்க, ஜபிங்க, பினாங்ல ஒரு பெரிய எழுப்புதல் நடக்க போகுதுன்னு. அது ஒன்றி இல்ல மை டியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இந்தியாவில் ஒரு பெரிய பரபரப்பான செய்தி ஓடிக்கொண்டு இருக்கிறது, அடுத்த கடைசி கால எழுப்புதல் இந்தியா மேலதான் ஊத்தப்படும்னு. முக்கியமாக தமிழ்நாடு தமிழ் பேசுறவங்க மத்தியில பெரிய கடைசி கால எழுப்புதல் வரப்போதுன்னு அவங்க அவங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பல தீர்க்கதரிசிகள் வார்த்தை கொடுக்குறாங்க, ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம பின்னங்களை நம்ம என்ன செய்ய போறோம், முக்கியமா நாங்கள் மலேசியாவில் ஜனங்கள் நம்ம என்ன செய்ய போறோம், பரிசுத்த ஆவினால
பெரிய வல்லமை நடக்க முடியுதுனா ஏன் நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது? ஏன் இந்த கடைசி காலத்துல நம்ம கர்த்தருக்காக இந்த பெரிய காரியத்தை நம்ம செய்யக்கூடாது? வாங்க, நாலு நிலை நாலு காரியங்கள் நம்ம பார்ப்போம். முதலாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அவர்கள் வந்துனா ஒன்றாக கூடி ஒரு இடத்துல இருந்தார்கள்லாம். சில சமயத்தில் நம்ம நினைக்கிறோம், இல்லை நான் தனியாக இருந்து தான் நான் ஜபிக்க போகிறேன், நான் தனியாக இருந்து ஜபித்தா தான் வல்லமை இருக்குது, நான் பரிசுத்த ஆவியில் நான் ஆடலாம் பாடலாம். நிறையா பேர் இருந்தாங்கன்னா என்னால் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது பிரதர்னு. அந்த காலத்தில் நான் சின்ன வயசில் இருக்கும் போது நான் வந்துன்னா இந்த கவுபாய் படம்லாம் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதில் ரொம்ப பிடித்தமானது வந்துன்னா ஒரு லோன் ரேஞ்சர்னு ஒரு சீரீஸ் ஓடும். அவர் அழகான ஒரு குதிரையில் ஓட்டுவார், அவர் முகமுடி போட்டிருப்பார், அழகான ஒரு டஃப்பான பாடி வச்சிருப்பார். அவரோட குதிரையை வந்து ஹாய் ஓ சில்வான்னு சொன்னார்னா அது காலை தூக்கிட்டு பிச்சுக்கிட்டு பறக்கும் அவ்வளோ வேகமா. லோன் ரேஞ்சர் தலைப்பு. ஆனா இந்த லோன் ரேஞ்சருக்கு அவர் கூட இன்னொருத்தர் இருந்தார் பக்கத்துல, இமோ சாபின்னு சொல்லிக்கிட்டு. அவர் வந்துனா எப்பொழுதுமே இந்த லோன் ரேஞ்சருக்கு பக்க பலம், சாரி லோன் ரேஞ்சர் கூட பக்க பலமா யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்க. நம்ம ஜபிக்கிறவங்களுக்கும் பக்க பலமாக நம்ம கூட யாரும் ஒரு கூட்டமாக நம்ம வந்துனா ஒரு காரியம், ஒரே ஒரு கவனம், ஒரே ஒரு ஃபோக்கஸ் குறித்து நம்ம ஜபிக்கும் வேலையில நிச்சயமாக அங்க பரிசுத்த ஆவியின் வல்லமை வல்லமையாக இறங்கும். ரெண்டாவது நம்ம பார்ப்போம் என்ன நம்ம செய்ய வேண்டும்னா, பீயிங் இன் அ ஸ்பிரிட் ஆஃப் ப்ரேயர், ஜபிக்கும் ஆவியில நம்ம வல்லமையாக இருக்க வேண்டும். இவங்க வந்துனா இவங்க ஒன்னா கூடியிருக்கும் வேலையில இவர்கள் வேற காரியங்கள் செய்யல தெரியுமா? சரி நான் சமைக்கணும், சரி நான் காய்கறி வெட்ட போறேன், சரி நான் வந்து நான் காய்கறிலாம் எடுத்து வெட்டிக்கிட்டு இருக்கேன், நீங்களாம் ஜபிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து பக்கத்தில் நின்று காய்கறி ஒட்டிக்கிட்டுருக்கேன்னு அந்த மாதிரி செய்யல தெரியுமா? இந்த மேல் அறையில் உள்ள 120 பேர்கள் என்ன தெரியுமா செய்தார்கள்லாம்? ஒரு மனதாக ஒரு இடத்துல கூடி ஜபித்து கொண்டிருந்தார்கள். பீயிங் இன் அ ஸ்பிரிட் ஆஃப் ப்ரேயர். என் குடும்பத்தில் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு சாட்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் கொஞ்ச காலமாக நம்ம வந்து நான் ஒரு ஜபிக்கிற நேரம்னு ஆரம்பித்தோம் குடும்பத்தில். நம்ம 5 பேரும் ஒன்றாக உட்காந்து கூடி கூட ஜபிப்போம். அது என்ன நேரம்னா 11:55 அல்லாட்டி 11:50 அந்த நாள் முடியாதுக்கு முன்னே புது நாள் வந்துன்னா வராதுக்கு முன்னே, அது தெரில அது என்ன மாதிரி வித்தியாசமான ஒரு ப்ரேயர்னு. அப்போ அந்த அந்த நேரத்தில் அந்த நாள் முடியும் போது அந்த நாளுக்கு நன்றி சொல்லி கர்த்தருக்கு வந்துன்னா அவரை வந்து நாமத்தை மகிமை செய்து அந்த நாளை திருப்பி அவர் கரத்தில் கொடுக்கும் போல நம்ம செய்வோம். புது நாள் ஆரம்பிக்கிறது தெரியுமா 12 டாங்குன்னு மிட் நைட்ல, அந்த நாளை சந்தோஷத்தோட கர்த்தரோட கையிலேந்தே நம்ம கிடைக்கும் போல நம்ம வந்துன்னா அதை பெற்றுக்கொள்வோம். இது தொடர்ந்து நம்ம கடைபிடித்து கொண்டு இருக்கிறோம். நான் சொல்ல வர்றது இந்த டைம் இந்த டைம்ல ப்ரே பண்ணாதான் பெரிய வல்லமை நடக்கும்னு அது நான் சொல்ல வரல. என் மகள் கிறிஸ்டினா ஜபிக்கணும்னா என் மகளுக்கு வார்த்தையே வராது, ரொம்ப கஷ்டம். சில சமயத்தில் நம்ம சொல்லணும், அம்மா இந்த மாதிரி சொல்லு, ஏசு ஜீசஸ் தேங்க்யூன்னு சொல்லுன்னு, அது கூட சொல்றதுக்கு சில சமயத்தில் அப்படியே அவங்க கிராஸா நிப்பாங்க வராது. ஆனா நான் பார்க்கிறேன், 2 முன்ன கூட நான் ரொம்ப கவனிச்சேன் என் மகளை, என் மகள் ஜபிக்கிற வார்த்தைகள் அவ்வளோ தெளிவா. நான் கூட இங்கிலீஷ் வார்த்தை 2-3 அங்கங்கன்னு போட்டுருவேன், என் மக தமிழ்ல அவ்வளோ அழகாக ஒவ்வொரு காரியங்களும் ஜபித்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறா. குடும்பத்துக்கொண்டு இல்லை, முத எல்லாம் குடும்பத்துக்கு அப்பாவுக்கு இப்படி செய்யணும், நீங்கள் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணோன்னு. இப்போ உள்ள ஜெபம் எப்படி இருக்குதுன்னா பிறர்க்காக ஆரம்பிக்குது ஜெபம். சபையில் வந்துனா எல்லாருமே நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், பாஸ்டர் சாம்க்கு வந்துனா வல்லமையாக நீங்கள் வழி நடத்தணும். ஜெபம் முத நம்மளை குறித்து இருந்தது, இப்படி நடக்கணும், கர்த்தரே இதை கொடுங்க அதை கொடுங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் இவங்களுக்கு நீங்கள் இதை கொடுங்க இதை செய்யுங்க, இவங்க கர்த்தரை வந்துனா ரட்சிப்பை அடைய வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும்னு ஜெபம். ஒன்று மனம் பட்டு ஜெபத்தின் ஆவியில் நம்ம ஒன்றாக கூடியிருக்கோம் வேலையில் நான் பார்க்குறேன் பரிசுத்த ஆவியின் வல்லமை அந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. மை டியர் பிரதர் சிஸ்டர்ஸ், மூணாவது நம்ம பார்ப்போம் என்ன நடந்து கொண்டு இருக்குன்னா, எல்லா வாக்கு தத்துவம் என்னான வசனங்கள் வந்துனா பைபிளில் போட்டிருக்குதோ அதை ரொம்ப கவனமாக சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கொண்டுங்க. ஏனோ தானமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு வார்த்தையிலையும் கர்த்தரோட மூச்சு இருக்குது, கர்த்தரோட ஆவி இருக்கிறது அந்த வார்த்தையில். அந்த ஆவி நிறைந்த வார்த்தை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம இருதயத்தில் அச்சுப்படுத்தினோன்னா அப்பொழுது அந்த வார்த்தை உறுதியாக
பலனாக நம்மளுக்கு அது கிரியை செய்ய முடியும் ஏனென்றால் வார்த்தை யாரோ கொடுத்த வார்த்தை இல்லாது கர்த்தர் அவர் பரிசுத்த ஆவி மூலமாக கொடுத்த வார்த்தை எனக்கு ஒரு சகோதரி ஒரு தெரிஞ்ச நம்ம சபையில் உள்ள சகோதரி தான் இருக்கிறாங்க அவங்க பேர் சிஸ்டர் ரபேக்கா அவங்களுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் அந்த ஆட்டுக்குட்டியை குறித்து தான் அவங்களோட வாழ்க்கையே இருந்தது நான் ஆட்டுக்குட்டின்னு சொல்லும் வேலையில அவங்களோட ஒரே ஒரு மகள் அந்த மகளை குறித்து தான் அவங்களோட அவங்க செய்த எல்லா காரியமும் மகளை தான் நான் வந்துனா அவங்க முதல்ல வந்துனா அவங்களுக்கு அந்த மகளுக்கு வந்துனா என்னென்ன செய்யணுமோ ஒரு தாயாக இருந்து அவங்க செய்தாங்க சின்ன வயசுலயே கர்த்தரோட வார்த்தையை கற்றுக் கொடுத்தாங்க எப்படி ஜபிக்கணும்னு கற்றுக் கொடுத்தாங்க எப்படி இந்த மகளை கர்த்தரோட ராஜ்யத்தை கட்டணும்னு அவங்க ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தாங்க மகள் நோய் படுக்கையில் படுத்து கொண்டாங்க மொத வாட்டி தப்பிச்சு உயிரோடு எழுந்துச்சு வல்லமையாக இங்கே வந்து சாட்சி கொடுத்தாங்க ரெண்டாவதோட படுத்தாங்க மறித்துட்டாங்க அவங்க உயிர் இழந்து இப்போ தான் கொஞ்சம் மாதம் நடக்குது சிஸ்டர் ரபேக்கா உண்மையாக பார்த்தா மனம் உடைந்து அவங்க கவலைப்பட்டு துக்கத்தில் அவங்க அழுது கொண்டு இருக்கணும் அப்படி தான் செஞ்சாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியுமா ஒரு கொஞ்சம் நாள்லேயே அவங்க சரியாக அவங்க மனம் சரியாயிருச்சு ஏன் தெரியுமா அவங்க வந்து சுங்காய் சீபூட்ல இருக்கும் வேலையில் நிறைய பேர்கிட்ட கர்த்தரோட நற்செய்தியை பகிர்ந்து கொண்டவங்க ஏன் பகிர்ந்து கொண்டாங்கன்னா இந்த நற்செய்தியை இவர்கள்லாம் அழிந்து போயிடக்கூடாது இவர்கள் மறிக்கும் போது இவர்களுக்கு மரணம் வரும்போது இவர்கள் அழிந்து போயிடுவார்களே இவர்களை இயேசு இடம் சேர்க்க வேண்டும் இயேசு கொடுக்குற ரட்சிப்பை இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்னு ஓடி ஓடி சுவிசேஷம் சொன்னாருங்களாம் இவங்க மூலியமா இவங்க குடும்பத்தில் நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டாங்க இவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் போது முதல்ல வந்துன்னா என்ன நடக்கும்னா மனம் உடஞ்சி போயிடும் கர்த்தரே ஏன் இப்படி செஞ்சீங்க ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு ஆனால் ஒரு மூணு நாள் நாலு நாள் சென்று அவங்க நல்லா தெம்பாக இருந்தாங்க யார் யார்கிட்ட என்ன சொன்னாங்க நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு மரணம் இல்லை உங்களுக்கு கர்த்தர் அவரோட உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றிட்டாரு உங்களுக்கு நரகத்தில் இடம் இல்லை உங்களுக்கு பரலோகத்தில் தான் இடம் இருக்கிறதுன்னு அதே நம்பிக்கை அவங்க பைபிள் வசனம் பிரகாரம் என்ன போட்டிருக்கோ அதை முழு மனதாக நம்பினாங்க அவங்க மகள் இயேசு கிறிஸ்துவோட இப்பொழுது சந்தோஷம் சமாதானம் மகிமை இடத்துல இருக்கிறாங்கன்னு இதுதான் மை டியர் பிரதர் சிஸ்டர்ஸ் வசனம் மேலே அவ்வளோ உறுதியான நம்பிக்கை இவங்களை நான் பார்க்கும்போது நானே ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் ஏனென்றால் அவங்க ஒவ்வொரு வசனத்தையும் அவங்க கை கொள்கிறாங்க நாலாவது கடைசி கர்த்தர் நிச்சயமாக செய்து முடிக்க முடியும்னு அது முழு மனதோட நம்ம நம்ப வேண்டும் நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம் எப்போ இந்த ரெண்டு மினிட் மீ வந்துச்சோ அப்பே மனுஷனோட வாழ்க்கை மாறிடுச்சு மை டியர் பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாமே சுருக்கா நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க எப்படி அந்த ரெண்டு மினிட் மீ வெந்து அதை சாப்பிடலாமோ அதே போல நான் ஜெபித்து கேட்ட காரியம் உடனடியாக நடக்க வேண்டும் கர்த்தரேன்னு நடக்கலைன்னா உடனே கர்த்தர் எனக்கு கொடுக்கவே இல்லை ஏமாத்திட்டார்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப வேலையில் கர்த்தர் வந்துனா வேற மாதிரி வச்சிருக்கிறார் காரியங்கள் சில நேரத்தில் நீங்கள் ஜெபித்து கேட்குற காரியம் கிடைக்கலன்னா உங்களுக்கு ஒருவேளை அந்த காரியம் நம்மளுக்கு வந்து என்ன சரியா இல்லாத காரியமாக இருக்கலாம் ஒருவேளை கர்த்தர் வேற என்னமோ நன்மையான காரியம் வச்சிருக்கிறாரு உங்களுக்குன்னு நீங்க விசுவாசிங்க அல்லாட்டி இந்த காரியம் மூலியமாக உங்களுக்கு கிடைக்காத காரியம் மூலியமாக கர்த்தர் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல காரியத்தை வைத்திருக்காரு ஒரு பாடத்தை வைத்திருக்காரு இதுலேருந்து கற்றுக்கொண்டு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறாருன்னு நம்ம இதே மாதிரி நினைத்து கொண்டோம்னா நம்மளோட ஆவியோட பலனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம்னு நான் சொன்ன வார்த்தை இருக்குல்ல அந்த வாக்கு தத்துவம் இருக்குதுல இந்த நாலு காரியத்தில் கரெக்டான போஸ்டரில் நம்ம காத்து கொண்டு இருந்தோம்னா இயேசு கிறிஸ்து எப்போ நீங்கள் அவரை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அவர் உங்களுக்குள்ளே ஜீவிக்கிறார் அவரோட ஆவி உங்களுக்குள்ளே தங்கிறது நீங்கள் எப்போ ஆவியோட பலன் பிரகாரம் நான் நடக்கிறதுக்கு நான் அங்கே என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் பார்ப்பீங்க இயேசு கிறிஸ்து உங்கள் மூலியமாக என்னென்னலாம் செய்ய முடியும்னு சரி நான் ஒரு கடைசிக்கு கொண்டு வரேன்னே அதுக்கு முன்ன கொஞ்சம் இரும்பிக்கிறேன்னே கொஞ்ச நாளைக்கு முன்னே என்னோட ஒரு ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் இதுதான் கடைசி க்ளோசிங்க அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு பிரதர் ஒரு காரியம் இருக்கிறது அந்த காரியம் பேர் வந்து நான் இப்போ பயோ ரெசோனன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது அது வந்து
மருத்துவம்ல இருக்கல ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் காரியம் இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் வந்து இது சும்மா என்னமோ மூலிகையில செய்த பருதுன்னு நினைச்சுக்காதீங்க இது டெக்னாலஜியை பயன்படுத்துறது பிரதர் இது என்ன செய்யுதுன்னா நம்மளோட காத்துல இருக்கிற அலைகள் இருக்கு தெரியுமா இந்த ரேடியோ வேவ்ஸ் இருக்கு தெரியுமா அதுல நம்ம ஒரு மிஷினை வச்சு நம்ம வேவ்ஸ் அனுப்பி விடுறோம் அவர் சொன்னார் என்கிட்ட ஒரு உதாரணம் ஒரு மிஷினை வந்து நம்ம உடம்புல பாஸ் ஆன் பண்ணிடுவாங்களாம் அது நம்மளோட உடம்புல உள்ள ஃப்ரீக்குவன்சியை ரீட் பண்ணுமா அப்ப நம்ம செல்ஸ் என்னன்னா உடம்புல உள்ள செல் வந்து ஏதாச்சும் ஒன்று வந்துன்னா கெட்டு போயிருக்கலாமா சரியா வேலை செய்யாமல் இருக்கலாமா அது ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குமா அந்த சவுண்ட்லேயும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களாம் நம்ம உடம்புல வந்துன்னா என்னென்ன நோய் இருக்குதுன்னு இவங்க அதுக்கு பதிலாக இவங்க ஒரு சவுண்ட் அனுப்புவாங்களாம் உடம்பை சரிப்படுத்துறதுக்கு இப்போ புதுசாக ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அதே சவுண்டை அவங்க இந்த காற்றுல அலையில் அனுப்பி விட்டா அது வந்து கோவிட் 19 வைரஸ் வந்துனா அது உள்ளுக்கு அந்த வைப்ரேஷன் பண்ணி அதை உடைக்க முடியும்னு நானும் ஓகே சரி ஆமாம் நானும் வந்துனா அப்படியே கேட்டுக்கொண்டு சரி நம்ம மரமண்டைக்கு அது ஏறவே இல்லை என்ன செய்யறது நல்லா ஆமாம் அப்படி அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னே நான் சாப்பிட்டுட்டு நான் கை கழுவும் போது அந்த தண்ணி சத்தம் கேட்கும் போது கர்த்தர் வந்துனா என்கிட்ட தெளிவாக பேசுறது நான் கேட்டேன் அவர் சொன்னார் உன் நண்பன் சொன்ன பயோ ரெசனன்ஸ்னு உனக்கு தெரியுமா அதே வார்த்தை அதே ஜெபம் அந்த வார்த்தைகள் ஜெபமாக போகும்போது அந்த பயோ ரெசனன்ஸ் என்ன செய்யும் காத்துல ஒரு வைப்ரேஷனை உருவாக்கி அது வந்து நான் அது என்ன செய்ய வேண்டுமோ அது போய் செய்யுதானே அதே போல பரிசுத்த ஆவி உன்குள்ள இருக்கிறாரா உன்குள்ள இருந்த அதே ஜெபத்தை நீ செய்யும் போது பிறருக்கு நிறைய பேருக்கு அது போய் சேர முடியும் ஏன்னா இந்த வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதே அதுக்கு அதிபதியே அதை படைத்தவனே அதுக்கு சொந்தக்காரவனே நான் தான் பா எனக்கு கேட்டோன்னு எனக்கு எத்தனையோ 1000 watt விளக்கு அடித்த போல இருந்துச்சு எத்தனையோ மணிகள் சத்தம் என் மண்டையில் கேட்ட போல இருந்துச்சு உண்மை தானே மனிதர்கள் என்னமோ சின்ன காரியத்தை கண்டுபிடித்துட்டு அவ்வளோ பெரிய சத்த கூக்குரல் போடுறார்கள் கர்த்தரோ ஏதோ காரியங்களை படுத்து விட்டார் அவர் சொல்றாரு நம்புனா உங்களுக்கு நிச்சயமா இது நடக்கும்னு ஜெபித்து நீங்க கேக்குறீங்களா கேட்கும் போலயே அது நடக்கும்னு பரிசுத்த ஆவியின் வல்லமை இயேசு சொல்றார் நான் தான் திராட்சை செடி நீங்க எல்லாம் திராட்சை கொடிகள் நீங்க எனக்குள்ள நிலைத்து நின்னால் நீங்க கேட்கிற ஜெபங்கள் நிறைவேற்றப்படும்னு மை டியர் பிரதர் சிஸ்டர்ஸ் எவ்வளவு பெரிய சத்தியம் இங்க இருக்கு பாத்தீங்களா பயோ ரெசனன்ஸ் ஒரு அளவுக்கு தான் செய்ய முடியும் கர்த்தர் இயேசு அவரோட பரிசுத்த ஆவி மூலமாக வல்லமையாக பெரிய கிரியை செய்ய முடியும் இப்பொழுதே நீங்க என்ன செய்யுங்க கொஞ்ச நேரம் இந்த யூடியூபை பாஸ் பண்ணிட்டு உங்களோட பால்கனியில போய் நின்று நீங்க ஃபாலிம்ல இருக்கீங்களா நீங்க பாயா தருபவங்கள இருக்கீங்களா உங்க பால்கனி அல்லாட்டி கண்ணாடியில போய் நின்று உங்களை நீங்க தங்கி கொண்டு இருக்கிற இடம் தஞ்சம் பூங்காவா அங்க நீங்க பார்த்து கர்த்தர் இயேசுவே இந்த நிலத்து மேல இந்த இடத்துல ஒரு பெரிய விடுதலை கொண்டு வாங்கப்பா உங்களோட சுகத்தை ஊத்துங்களப்பா யார் யார் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க நோயை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்களோ பெரிய விடுதலை இயேசுவின் நாமத்துலன்னு நீங்க சத்தம் போடலாம் கூட பரவாயில்ல நீங்க ஜபித்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் சொல்றாங்க திரும்ப பயோ ரெசனன்ஸ்ல அதுக்கு மேல ஒரு வல்லமையான ஒரு பவர் இருக்குது அதுதான் பரிசுத்தாவி ஓட வல்லமை ஆர் யூ ரெடி இதுதான் பரிசுத்தாவின் பலன் மை டியர் பிரதர் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு நான் கொடுத்த பிரசங்கம் நானா கொடுக்கவில்லை தெரியுமா இது நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இயேசு உங்களுக்குள்ள ஜீவிக்கிறார் தெரியுமா அவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு கடைசி நாட்கள்னு சொல்றாங்க தெரியுமா கடைசி நாட்கள் வந்து விட்டது பரிசுத்தாவின் வல்லமை நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்குள்ள வல்லமையாக கொண்டு ஓடும்னு வாங்க நான் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் இந்த நேரத்தில் நீங்க வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ளணுமா அது நீங்க இயேசு கிறிஸ்து மூலமா தான் பெற்றுக்கொள்ள முடியும் இயேசுட்ட நீங்க உங்க இருதயத்தை நீங்க கொடுக்க போறீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னா இந்த ஜெபத்தை நீங்க ஏறெடுங்க முதலாவது இந்த ஜெபத்தை நம்ம செய்வோம் யார் யார் இன்னைக்கு பிரதர் சார்ல்ஸ் நான் இன்னைக்கு இயேசுட்ட என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுக்க போறேன் நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு இந்த வல்லமை வேணும் எனக்கு இந்த இயேசு வேணும்னு வாங்க இந்த சிறு ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போம் என் கூட நீங்க சொல்லுங்க அப்பா என் பரலோக பிதாவே நான் இயேசுக்காக நன்றி சொல்கிறேன் ஐயா இயேசு என் பாவங்கள் எல்லாமே அவர் ஏற்றுக்கொண்டார் பதிலாக அவரோட விடுதலைய அவரோட சமாதானத்தை அவரோட நன்மைகளை எனக்கு கொடுத்தார்
எனக்கு சாவு இல்ல இன்மை எனக்கு நித்திய ஜீவன் தான் இருக்குது நான் இயேசுவை இன்று நாள்லேந்து பின்பற்றுவேன் இயேசுக்காக நன்றி சொல்கிறேன் அப்பா இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கின்றேன் ஆமென் அப்படி இந்த ஜெபத்தை நீங்க ஏர் எடுத்திருந்தீங்கன்னா இந்த கீழே உள்ள கியூஆர் கோட் இங்க போட்டிருப்பாங்க அந்த கியூஆர் கோடை நீங்க பார்த்து நீங்க வந்துனா அதை ஸ்கேன் பண்ணி அது பிரகாரம் நீங்க செய்யுங்க கடைசியாக முடியத்துக்கு முன்ன வாங்க ஒரு சிறு ஜெபத்தோட நம்ம முடிப்போம் வாங்க கண்களை மூடி நம் ஜெபிப்போம் அப்பா இங்க பரலோக பிதாவே நான் முழு மனதோடு விசுவாசிக்கிறேன் அப்பா இந்த பிரசங்கம் அப்பா எப்போ எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் காதுக்கு போய் எட்டப்படுதோ அப்போ அப்பெல்லாம் அவர்கள் உணர்வார்கள் இயேசுவோட வல்லமை இயேசு எனக்குள்ள ஜீவிக்கிறார் அவர் ஜீவிக்கிறனால எனக்கு அந்த பரிசுத்த ஆவின் வல்லமை என் மூலமாக வெளி ஓடுகிறதுன்னு அப்பா இந்த வல்லமை எனக்கு என்னோட மகிமைக்காக இல்லப்பா எனக்காக இல்லப்பா ஆனா உங்களோட ஜனங்களுக்காக அப்பா பிறருக்காக அப்பா உங்க ராஜ்யத்துக்காக அப்பா அப்பா உங்க ஜனங்களை ஆசீர்வதிங்கள் ஐயா இவர்களுக்கு அப்பா என்னான தேவைகள் இருக்குதோ இன்று நாள்லேருந்து உங்களோட வல்லமையை பயன்படுத்தி அந்த தேவைகளை சந்திப்பார்கள் அப்பா அப்பா நான் ஜபிக்கிறேன் அப்பா உங்க ஜனங்களை தொட்டு இவருக்கு வாழ்க்கையை மாத்த வேண்டும் அப்பா 4 கோடி ரிங்கெட் பேங்க்ல இருக்க பிரகாரம் ஆனா அதை பயன்படுத்தாம இருக்கிற நிலையிலேருந்து மாறி அந்த 4 கோடிக்கு மேல இயேசுவே உங்களோட பரிசுத்த ஆவின் வல்லமையை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் அப்பா மலேசியால அப்பா இவர்கள் ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்தர் மேலையும் உங்க ஆவியை கொடுத்துருக்கீங்களப்பா அது பிரகாரம் நடக்கிறதுக்கு உங்க ஜனங்களை ஆசீர்வதிங்களப்பா உங்க ஜனங்களை ஆசீர்வதிங்களப்பா இவர்களோட தேவைகளை சந்திங்கள் இவர்களுக்கு அப்பா ஒரு பெரிய சுகத்தை கொண்டு வாங்கலப்பா முக்கியமாக இவர்கள் வாழ்க்கையில உங்க கிருபை எப்பொழுதுமே இருக்க வேண்டும் ஐயா இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே Are you ready? Let's start together. மீண்டும் சந்திப்போம்